குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம வந்து கோனாட் சாம்பனி லெசன் பார்க்குறோம் அதை வந்து எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் சாரி ஃபைவ் பாயிண்ட் டூவில் சிக்ஸ்னு பார்க்கலாம் இது த்ரீ பாயிண்ட்ஸ் ப்ராக்கெட் ஆஃப் த்ரீ கமா மைனஸ் ஒன் ப்ராக்கெட் ஆஃப் ஏ கமா த்ரீ அண்டு ப்ராக்கெட் ஆஃப் ஒன் கமா மைனஸ் த்ரீ ஆர் கொலினியர் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ என்ன சொல்லிட்டோன்னா த்ரீ பாயிண்ட்ஸ் ஆர் கொலினியர் இந்த மூணு பாயிண்ட்டுமே கொலினியர்னு சொல்லிட்டோம் ஃபைன் த வேல்யூ ஆஃப் ஏ இப்போ நம்ம ஸ்லோப் கான்செர்ட் பார்க்குறதுனால ஸோ இந்த ஃபஸ்ட் டூ பாயிண்ட்ஸுடைய ஸ்லோப் நெக்ஸ்ட் டூ பாயிண்ட்ஸுடைய ஸ்லோப் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன தெரியணும் குழிநீர்தனாலும் ஈக்குவல்னு தெரியணும் ஸோ இந்த டூ பாயிண்ட்ஸ் உடைய ஸ்லோப் ஃபைன் பண்ணிவிட்டு இந்த டூ பாயிண்ட்ஸோடைய ஸ்லோப் ஃபைண்ட் பண்ணிட்டு ஈக்குவல் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் வேல்யூ ஏ கிடைச்சிரும் ஓகேங்களா ஸோ இந்த சம்முடைய ஆன்சர் பார்க்கலாம் சிக்ஸம் சொல்யூஷன் பார்க்கலாம் லெட் த கிவன் த்ரீ பாயிண்ட்ஸ் ஏ ஆஃப் கமா மைனஸ் ஒன் பி ஆஃப் ஏகமாக பி அண்டு சி ஆஃப் ஒன் கமா மைனஸ் த்ரீ ஆர் கொலி நியர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா ஸோ கொஷின் நேம் இருக்காது பட் இங்கே வந்து நான் என்ன கொடுத்துனா நேம் கொடுத்துட்டேன் ஏபிசி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன் நேம் கொடுத்துக்கிட்டேன் ஓகேங்களா வி ஹவ் டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ வி நோ தட் ஸ்லோப் எம்இஸ் ஈக்வல் டு ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் டிவைட் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஈக்வேஷன் ஒன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இது ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறதுனால ஸ்லோப் கான்செப்ட் யூஸ் பண்ணுறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி யூஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஃபார்மலான்னு கொடுத்தாங்கன்னா அந்த பார்மலா யூஸ் பண்ணும் யூஸ் ஸ்லோப் ஃபார்மலு கொடுத்தாங்கன்னா ஸ்லோப் கான்செப்ட் தான் போகணும் வேறு எந்த கான்செப்ட்லையும் போடக்கூடாது ஓகேங்களா ஓகே ஸ்லோப் ஆஃப் ஏபி ஸோ ஏ பாயிண்ட் பி பாயிண்ட் எடுத்துட்டு பசு ஸ்லோப் ஃபைன் பண்ணுறேன் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டூ ஒய் ஒன் இஸ் டு மைனஸ் ஒன் ஸோ இது வந்து எக்ஸ் ஒன் இது வந்து ஒய் ஒன் நெக்ஸ்ட் எக்ஸ் டூ ஒய் டூ பி பாயிண்ட் எக்ஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஏ ஒய் டூ இஸ் ஈக்வல் த்ரீ லவ் ஈக்வேஷன் ஒன் இம்ப்ளைஸ் ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்வல் த்ரீ மைனஸ் பைட் ஆஃப் மைனஸ் ஒன் டிவைட் பை ஏ மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம் ஈக்வல் டு மைனஸ் ஒன் மைனஸ் ப்ளஸ் ரைட் பண்ணிக்கோங்க த்ரீ ப்ளஸ் ஒன் டிவைட் பை ஏ மைனஸ் த்ரீன்னு வரும் ஓகேங்களா த ஃபோர் ஸ்லோப் ஆஃப் ஏபிசி ஈக்குவல் டு ஃபோர் பை த்ரீ ப்ளஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸோ ஃபோர் பை ஏ மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம் ஓகேவா இதுக்கு மேலே இது ஒன்றும் சிம்பிள் பண்ண முடியாது அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன் नैक्स्ट स्लोप ऑफ़ बीसी हियर एक्स वन एन इक्वल टू बी बी पॉइंट पाती थ्री एक्सलू एन इस्वल थ्री सी पाइंट एस वन मैनस््री सो एक्स टू इक्वल टू वन वै टू इसवल मैनस््री नव ईक्वे वन इंपै स्लो बीसीवल टू वै टू मैनस्ई टू पाती मैनस््री मैन थ्री फार्मूला मैनस् y1 नॉन तो three लाइट पनी किट है डिवाइडेड बे x2 माइनस x1 x2 नॉन तो पता है ना one माइनस y आरंशली लाइट पनी किट है दैरफॉर स्लोप ऑफ बीसी सीग्युअल तू minus, 3, minus, 3 minus, minus so, given, given three minus three आपना minus six नॉन दरो डिवाइडेड बे one माइनस y सही तुम्हारा उन सिमिलर पन अम्ले अपडेट कर चिपका गिवन गिवन three पॉइंट्स आर कोलिनियर

ப்ராட் ஆஃப் ஏ மைனஸ் த்ரீ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கிறேன் ஃபோர் எடுத்து உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள் ஒன் இன்ட்டு ஃபோர் ஃபோர் ப்ளஸ்ஸென்ட் மைனஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு ஏட் மைனஸ் ஃபோர் ஏ சீக்வல் டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் சிக்ஸ் இன்ட்டு ஏ சிக்ஸ் ஏ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் த்ரீ சார் எயிட்டீன் அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட் வேரிபிளாக ஒரு பக்கம் சேஞ்ச் பண்ணுறேன் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஏ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மாத்திரம் ப்ளஸ் சிக்ஸ் ஏவா சேஞ்ச் ஆகும் ஸோ ப்ளஸ் சிக்ஸ் ஏ மைனஸ் ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஃபோரை வந்து ரைட் ஹேண்ட் சைட் ட்ரான்ஸ் பர்ஸ் பண்ணுறேன் ஸோ எயிட்டின் மைனஸ் ஃபோர்னு கிடைக்கும் சிக்ஸ் ஏ மைனஸ் ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு டூ ஏ ஸோ டூ ஏ இஸ் ஈக்குவல் டு எயிட்டின் மைனஸ் ஃபோர் இஸ் ஃபோர்டின் ஸோ ஃபோர்டீன் ஏ இஸ் டு ஃபோர்டீன் பை டூ மல்டிபிள் வந்து நோ சேஞ்ச் ஆகும் ஃபோ டிவைடாக சேஞ்ச் ஆகும் ஸோ ஃபோர்டீன் பை டூ அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபோர்டீன் பை டூ வந்து ஃபோர்டின் வந்து டூவெல் டிவைட் பண்ணி என்ன கிடைக்கும் ஏன்னு கிடைக்கும் த ஃபோர் ஏ இஸ் ஈக்குவல் டு செவன் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம் இன்ஸ் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் செவன் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்